ஆட்டோ ஓட்டுகிற தொழிலாளியின் பிள்ளை அவள். இந்தியாவில் சிஏ தேர்வில் அவள் முதலில் இருக்கிறாள். கடைசி வரைக்கும் போய்விட்டு சில பேர் கடைசி நிமிடத்தில் பின்வாங்கி விடுவார்கள். 8ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும், 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரும் பொழுது சோர்வு வந்துவிடும். படிச்சாச்சு, எல்லாம் தெரியுமே, இனி என்னன்னு இருந்துட்டோம்னு சொன்னா அந்த இலக்கை நாம் எட்ட முடியாது. 1952 கேடலினோ அமெரிக்காவில், கேடலினோ கடற்கரைந்து கலிபோர்னியா வரைக்கும் நீந்தணும். அவள் ஒரு பெண்மணி, நீந்தினாள் ஃபிளாரன்ஸ் சேட்விக், 100 மணி நேரம் நீந்தினாள். அந்த கேடலினோ கலிபோர்னியா கடற்கரையை ரெண்டு கரைகளையும் தொட்டு நீந்திய முதல் பெண்மணி உலகத்தில் அவள்தான். 100 மணி நேரம் நீந்தியவள் கடைசி நிமிடத்திலே களைத்து போனாள். பனி படலம் அவள் கண்ணுக்கு தெரிந்தது. என்னை தூக்குங்கள், என்னை தூக்குங்கள் என்று வானமதுர கத்தினாள். அவள் எப்படியாவது முதலிடத்திற்கு வர வேண்டும் என்று மிகுந்த கனவுகளோடு அந்த படகிலே இருந்த அவளுடைய தாய், பெற்ற தாய், வந்துவிட்டது மகளே, வந்துவிட்டது, கொஞ்சம் கூட நீ நீந்து நீந்து என்று சொல்லுகிறார்கள் படகில் இருந்து கொண்டு. இல்லை, என்னை தூக்குங்கள் என்கிறார்கள். கடலிலே சுறா மீன்கள், படகில் இருந்து கொண்டே ஒருவன் துப்பாக்கி எடுத்து சுடுகிறான், சுறா மீன்களை சுட்டு சுட்டு விரட்டுகிறான். அவளுக்கு பாதுகாப்பாக படகிலே அவளுடைய பயிற்சியாளரும் பெற்ற தாயும் வருகிறார்கள். பனிப்படலும் அவள் கண்ணை மறைக்கிறது, தாங்கிக் கொள்ள முடியவில்லை, குளிர் வாட்டுகிறது, கொத்தி தின்னுகிறது குளிர், என்னை தூக்குங்கள் என்று அவள் கத்துகிறாள். அரை மணி நேரத்தில் கரை சேர்ந்து விடலாம், அவள் தாக்கு பிடிக்கவில்லை. என்னை தூக்குங்கள் என்று கதறி எழுத மாத்திரத்தில் அவள் உயிருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று ஃபிளாரன்ஸ் சேட்விக்கை தூக்கிவிட்டார்கள். வந்தால் அரை நிமிடத்தில் கரை வந்துவிட்டது. கரைக்கு வந்த பொழுது கதறி அழுதாள் சேட்விக், ஐயோ தவறு செய்து விட்டேனே, ஒரு பெரிய தவறு இழைத்து விட்டேனே, 100 மணி நேரம் கேடலினோலுவில் இருந்து கலிபோர்னியா வரைக்கும் நீந்திய நான், இந்த இங்கிலீஷ் கால்வாயை கடந்த நான், ஒரு அரை மணி நேரம் கூட நான் நீந்தியிருந்தால் நான் இந்த சாதனையை செய்து முடித்தவர்களின் வரிசையில் எனக்கு ஒரு இடம் கிடைத்திருக்குமே என்று கதறி அழுதாள். ஒரு கப் டீ குடித்து கொண்டு மிகுந்த உற்சாகத்தோடு அவள் 2 மாதம் கழித்து மீண்டும் பயிற்சி பெற்று அதே கடலில் கேடலினுள்ள இருந்து கலிபோர்னியா வரைக்கும் நீந்தினாள். பனிப்படலம் அவள் கண்ணை மறைத்தது, சுறா மீன்கள் அவளை கொத்தி தின்ன சுற்றி வளைத்தன, ஈரக்காற்று அவளை துன்புறுத்தியது, பல சவால்களை கடலில் சந்தித்தாள். அன்றைக்கு பனிப்படலம் மறைத்தது, இன்றைக்கு மலையே மறைத்தாலும் நான் அந்த இடத்தை எட்டியே தீருவேன் என்று நீந்தி அந்த இலக்கை எட்டி உலகத்தினுடைய முதல் பெண்மணி என்கிற பெயரை ஃபிளாரன்ஸ் சேட்விக் பெற்றாள். வானம் அவளுக்கு 8 தூரமாக இருந்தது. கடைசி நேரத்தில் பின்வாங்கிடப்படாது, அந்த ஸ்கோருக்கு வரணும், அந்த லிமிட்டை தொடணும், அது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எந்த துறையிலாவது முத்திரை பதிக்க வேண்டும் என்று கனவை வளர்த்து கொண்டு அதனுடைய கடைசி தருணத்திலே நாம் கால் சிரைக்கி விட்டோம் என்றால் அந்த இலக்கை நாம் எட்ட முடியாது. எட்மண்ட் ஹிலாரி அவன்தான் முதலில் எவரெஸ்டை தாண்டியவன். அவன் முதன் முதலாக எவரெஸ்ட தாண்ட முடியல, தோற்று போனான் முதல்ல. அப்ப அவன் எவரெஸ்ட் சிகரத்தை பார்த்து எட்மண்ட் ஹிலாரி சொன்னான், எவரெஸ்ட் உன்னுடைய உயரம் அவ்வளவுதான், எந்த காலத்திலும் இனிமேல் உன்னுடைய உயரம் 1 இன்ச் கூட போவதில்லை, ஆனால் என்னுடைய உயரம் கூடும், ஏனென்றால் என் முயற்சி இனிமேல் கூடும் பொழுது என்னுடைய உயரம் கூடத்தான் செய்யும், உன்னை தாண்டியே தீருவேன் என்று சொல்லி அவன் தாண்டினான் எட்மண்ட் ஹிலாரி. ஆகவே இந்த உலகம் இவ்வளவுதான், உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய அறிவும்
உங்களுடைய ஆற்றலும் அளக்க முடியாதது. அதை வளர்த்தெடுக்குமானால் இந்த உலகத்தில் உங்கள் பெயரை நீங்கள் வரலாற்றில் வரவு வைக்க முடியும். அதற்கான சூழல் இங்கே கனிந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். இப்பொழுது நீங்கள் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் பார்த்தீங்களா, ரெண்டு கால் கிடையாதவனுக்கு, ரெண்டு கால் இழந்தவன், ஒரு வயசாக இருக்கும் பொழுதே அவனுடைய ரெண்டு கால்களும் துண்டிக்கப்பட்டு விட்டன. ஆனால் 4x400 ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் ரெண்டு கால்களை இழந்தவன் செயற்கை கால்களை பிளேடுகளை பொருத்திக் கொண்டு ஓடுகிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். கால்களை இழந்தவன் ஒரு வயதாக இருக்கும் பொழுதே கால்கள் துண்டிக்கப்பட்டவன் ஆஸ்கார் பிஸ்டோரியல் அவன் பேர், ஓடுகிறான். ஊனமுற்றவர்களுக்காக விளையாட்டு பந்தயத்தில் இல்ல, ஒலிம்பிக் பந்தயத்தில் 4 பேர் விருது பெற்றார்கள் என்றால் 4 ஒருவன் 2 கால்களை இழந்த ஆஸ்கார் பிஸ்டோரியல் என்று வரலாறு பேசுகிறது. அந்த ஒலிம்பிக் காட்சியை பார்த்து நான் மெய்மறந்து உட்கார்ந்திருந்தேன். ஒரு பிளேட காலில் பொருத்திட்டு அந்த இடத்திற்கு வந்து விட்டானே. 2 வயசாக இருக்கும் பொழுது தந்தை தாயை இழந்துட்டான். அவனுக்கு பேர் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங். அமெரிக்காவில் டெக்சாஸில் பிறந்தவன். 2 வயசாக இருக்கும் பொழுது அம்மா அப்பாவை இழந்துட்டான். குடும்பமும் சரியாக வாய்க்கவில்லை. நீச்சல், ஓட்டம், சைக்கிள் பந்தயம், ட்ரையத்லான் அப்படின்னு அதுக்கு பேரு, அதில் பயிற்சி பெற்றான், பல பரிசுகளை வென்றான். ஆனால் அவனுடைய கனவு என்ன தெரியுமா? த டூர் டி ஃப்ரான்ஸ், பிரெஞ்சு நாட்டினுடைய எல்லையை சுற்றி 3800 கிலோமீட்டரை 21 நாட்கள் தாண்டணும். 21 நாட்களில் 3800 கிலோமீட்டர் பிரெஞ்சு நாட்டினுடைய எல்லையை சுற்றி அவன் தாண்டி வர வேண்டும். 3 முறை எவரெஸ்டை தொடுவதற்கு அது சமம். அதற்காக அவன் பயிற்சி பெறுகிறான். லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் பயிற்சி பெறுகிற அன்றைக்கு ஒரு நாள் கீழே விழுந்து விட்டான். மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள். பரிசோதித்து பார்த்த பொழுது அவனுக்கு பிளட் கேன்சர், இரத்த புற்றுநோய், கோமா நிலைமைக்கு அவன் வந்துவிட்டான். தொடர் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. கண் விழித்தான், ஒரு நாள் கண் விழித்தான், நாக்கு அசைந்தது. டாக்டரிடத்தில் சொன்னான், நான் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக பிழைக்க விரும்பவில்லை, டூர் டி ஃப்ரான்ஸில் தங்கப்பதக்கம் வாங்க வேண்டும் என்பதற்காகவே பிழைக்க விரும்புகிறேன், என்னை காப்பாற்றுங்கள் டாக்டர். தொடர்ந்து சிகிச்சை கொடுத்தார்கள். பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டவன் பிறகு அவனுக்கு கல்லீரல் பழுதுபட்டு விட்டது. பிறகு மாரடைப்பு, இதயம் சீராக இயங்கவில்லை. டாக்டர்கள் அவனுக்கு தேதி குறித்து விட்டார்கள். இனிமேல் இவன் எதையும் சாதிக்க முடியாது என்று முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் என்கிற வீரன் மனதிற்குள் நினைத்து கொண்டான், இந்த சாதனையை ஒரு நாள் செய்து தீர வேண்டும் என்று. ஒரு நாள் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று உற்சாகத்தோடு எழுந்தான். டூர் டி ஃப்ரான்ஸ் 3800 கிலோமீட்டர் கடந்தான், ஓடினான். 1995 2002 வரை 7 வருட காலம் அந்த லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல் பரிசை வாங்கி கொண்டே இருந்தான். 7 வருஷம் தொடர்ந்து முடியும்.